வீடியோ குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட சுத்தமான தேங்காய் நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் தேன் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னாலும் அந்த டிஸ்பிளேல தெரியுதா வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து வாங்கிட்டு இருக்காங்க, கஸ்டமர்ஸ் எல்லாமே ரொம்ப திருப்தியான நல்ல ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு தெரியும் வெள்ளி ரெட்டியூஸுக்கு நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி கூட நிறைய பேருக்கு ரிசல்ட் கிடைக்கிறதா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கவுசப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் பாஸ்தா ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இதை மக்ரோனி பாஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபுல்லாகவே கோதுமை மாவில் செய்யக்கூடியது, 100% கோதுமை மாவு தான். இதில் மைதாவோ அதை தவிர்த்து வேறு எந்த ஒரு பொருட்களும் ஆட் பண்ணுறது கிடையாது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு ரெசிபி இதில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு பாஸ்தா பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்தாவை வேக வைக்கணும். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் அது கூட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா பாயில் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஒரு 50 கிராம் அளவுக்கு பாஸ்தா ஆட் பண்ணுறேன். பாஸ்தா வந்து இந்த மாதிரி நல்லா பூ மாதிரி வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம இப்போது ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்ட்டாக அந்த மாதிரி வந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். எங்கிட்ட ஃபில்ட்ரு பண்ண இதுதான் இருக்குது, நான் இதில் பண்ணியிருக்கேன். பிளாஸ்டிக் அப்படின்னு எனக்கு தெரியும், அது வந்து உடம்புக்கு நல்லதில்லை. இவ்வளோ சூடாக நம்ம இதில் கொட்டுறப்போ கண்டிப்பாக அது சைட் எஃபெக்ட் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு இது மாதிரி இல்லாமல் நீங்கள் ஸ்டீலில் வாங்கி யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு பச்சை தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணுறப்போ இதில் கொஞ்சம் கார்போஹைட்ரேட் குறையும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஒட்டாமல் உதிரி உதிரியாக வர்றதுக்கு தான் இந்த மாதிரி பச்சை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கிறது. ஒரு 2-3 முறை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டருக்கு பல நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து நெய்யோ பட்டரோ ஆட் பண்ண பயமாக இருக்குது, வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் பயப்படுறீங்க, வெயிட் லாஸ் ஆகாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் தேங்காய்யோ இல்லை வேறு என்ன ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவு தேங்காய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி பொருட்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் டயட்டில் இருக்கிறப்போ ஒரு நாளைக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் இல்லைன்னா நெய் தைரியமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஹெல்த்தி ஃபேட்டு டயட்டுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன், அதை நல்லா வதக்கிக்கிறேன். அது கூட பார்த்திங்கன்னா 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம கிளறி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா ஆவியில் வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா மசிய வேகட்டும். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு கூட சேர்த்துக்கிறேன் தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக. லாஸ்ட்டாக வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா ஆவியிலே இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கி வந்துடும். இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலா ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இருக்குது அப்படின்னா கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். மசாலாவோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். மசாலா நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மட்டன் வேக வச்சு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணலாம், மட்டன் ஆட் பண்ணலாம், பீஃப் ஆட் பண்ணலாம், எந்த இறைச்சி வகை இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இறால் இருக்குது அப்படின்னா நீங்கள் இறால் கூட போடலாங்க. இது எதுவும் இல்லை முட்டை சேர்த்துக்கலாமனு கேட்டால் நீங்கள் முட்டையும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வேக வச்ச முட்டை ஆட் பண்ணிக்கலாங்க, அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். நான்வெஜ் எடுக்காதவங்க வெஜ்ஜு தான் ஆட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பன்னீர் ஆட் பண்ணலாம், மஷ்ரூம் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மஷ்ரூம் ஆட் பண்ணலாம். அதை தவிர்த்து வந்து காலிஃப்ளவரோ இல்லை வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு சேர்க்கணும் அப்படின்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வேறு நிறைய மெத்தடில் நம்ம செய்யலாம், நான்வெஜ் ஆட் பண்ணாமல் கூட நம்ம செய்யலாம். அந்த ரெசிபியெல்லாம் அடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, அந்த இறைச்சி கூட மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேக வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நம்மளோட பாஸ்தா, அந்த பாஸ்தாவை இது கூட சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாஸ்தாவும் அந்த நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த மிக்சரும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அது வரைக்கும் கிளறி விட்டுட்டு கிளறி விடுங்க, உடச்சிக்க கூடாது. மெதுவாக பூ போல் அந்த மாதிரி கிளறி எடுத்துக்கோங்க. கிளறிட்டு அப்படியே மூடி போட்டு விட்டுக்கோங்க. ஒரு 3-4 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் மூடி போட்டு விட்டுக்கலாம். ரொம்ப ட்ரை ஆகுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு கொடுத்துக்கலாம்.
அப்படியே அப்படியே கிளறி விட்டுட்டு அப்படியே மேலே ஒரு முடி போட்டு விட்டுக்கோங்க. முடி போட்டு விட்டுட்டு ஒரு 4 to 5 minutes அப்புறமா ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருந்துச்சு. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. நீங்கள் இது நீங்கள் டயட்டில் இல்லாமல் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் இதை உங்கள் குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். லஞ்சாக நீங்கள் ஸ்கூலுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து விடலாம். ரொம்ப சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக இருக்கும். அதே மாதிரி வந்து டின்னருக்கு நீங்கள் வீட்டில் செய்யலாம். அவ்வளவு டேஸ்ட்டான ஒரு ரெசிப்பியாக இருக்கும். நிறைய பேர் இதை ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. இது ஒரு கவர் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் தான் ஆச்சு. ஸோ எல்லா மார்க்கெட்லேயும் கிடைக்குது, அவைலபிளாக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.